ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட சமையல். மீண்டும் ஒரு பிரமாதமான ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஹோட்டலில் பண்ணுற டிஃபன் சாம்பார் எங்கள் துர்கா லஞ்ச் ஹோமில் தேனாம்பேட்டை எங்கள் அப்பா இருந்த ஹோட்டலில் எங்கள் சாம்பார் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் நான் வந்து சொல்கிறேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நெய் இட்லி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்தது எங்கள் ஹோட்டலில் தான். கிட்டத்தட்ட அந்த குட்டி இட்லி பட்டன் இட்லி போட்டு அந்த 14 இட்லி சாம்பார் சொன்னோம். அப்போ வந்து அது நெய் இட்லின்னு அப்பா பேர் வச்சாங்க. 14 இட்லி அந்த தட்டில் வரும். அந்த 14 இட்லி வச்சு 2 கரண்டி இந்த சாம்பாரை போட்டு மேலே நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனில் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் எதுவுமே கலப்பணம் செய்யாத நெய் அதை 2 ஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி மேலே தூக்கி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 300-400 பிளேட் வெறும் சாயங்காலத்தில் மட்டும் போகும் இந்த நெய் இட்லி, அவ்வளோ பாப்புலர். அந்த நெய் இட்லிக்கு பண்ண சாம்பார் வந்து என் அப்பா சொல்லி எங்கள் அம்மா வீட்டில் அரைச்சி கொடுப்பாங்க. இந்த சாம்பார் பொடி வெளியில் கூட கொடுக்க மாட்டாங்க பண்ணுறதுக்கு, ஹோட்டலில் இருக்கிறவங்ககிட்ட பண்ண கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கரெக்டாக கணக்கு போட மாட்டாங்க, அந்த கன்சிஸ்டன்சி வராதுன்னு இருக்காங்க. என் அம்மாவே அதை மிக்ஸ் பண்ணி மிஷினில் அனுப்பிச்சு அரைச்சி கொண்டு வந்து ஹோட்டலுக்கு அனுப்புவாங்க. வாரத்துக்கு ஒரு டப்பா, இவ்வளோ பெரிய ஸ்டீல் டப்பால சாம்பார் பொடி பண்ணி அனுப்புவாங்க. அந்த சாம்பார் பொடி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ஒரு எக்ஸலண்ட் சாம்பார் பொடி. இந்த மாதிரி ஒரு சாம்பார் நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா டிஃபனுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் சாம்பார் உங்களால் சாப்பிடவே முடியாது, நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி கொடுக்குறேன். நான் பெடிகே சில்லின்னு சொல்லுவேன், நீங்கள் காஷ்மீரி சில்லின்னு கூட வாங்கிக்கலாம், இதே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும், பரவாயில்ல. ஒன்றா பெடிகே சில்லி அந்த மங்களூர் மிளகா, அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி ஃபைன். இது 100 கிராம். இங்கே நம்ம ரெகுலர் வரமிளகா, காஞ்ச மிளகா நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற அந்த வரமிளகா, இந்த வரமிளகா ஒரு 100 கிராம். இது 100 கிராம்னா மொத்தம் 200 கிராம் ஆச்சு. இது 200 கிராம் போட்டால் 200 கிராம் தனியா, 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம். இதை வறுக்க வேண்டிய வேலை இல்லை, எண்ணெயில் போட வேண்டிய வேலை இல்லை, எதுவுமே கிடையாது. இதை அப்படியே மிஷினில் கொடுத்தோ இல்லை மிக்சியில் கொடுத்தோ ஒரு பவுடர் ஆகிடுங்க. ஓகே, இதை இப்போ பவுடர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி நான் இங்கே ஒரு பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் நிறையா வந்தது, இவ்வளோ வந்தது, ஏன்னா 1/2 கிலோ இன்க்ரீடியன்ஸு. நான் அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இதுதான் அந்த பவுடர். இது மாதிரி ஃபைனாக ஒரு பவுடரை அரைச்சி கொண்டு வந்துருங்க. இதை பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா ரெட்டாக தக்க 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 தான் இருக்குது. வரமிளகா கலர் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும், ஆனால் தேவையான காரம் கொடுக்கும். பெடிகே சில்லி ஒரு பிரமாதமான ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோஷனில் போட்டு ஒரு சாம்பார் பொடி பண்ணியிருக்கோம். இந்த பொடி இங்கே இருக்கட்டும். இந்த சாம்பார் பண்ணும்போது நான் பண்ணுற ப்ராசஸ் தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துங்க. இதே ப்ராசஸில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹோட்டல் சாம்பார் கிடைக்கும், சரிங்களா? அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் சொன்ன ரெசிபி நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன். 150 கிராம் தோரம்பருப்பு, 150 கிராம் பைத்தம்பருப்பு போட்டு 300 கிராம் ஆகும் மொத்தம் போட்டுட்டு, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், ஒரு 2 பெரிய முருங்கைக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இந்த 4 பொருளையும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 விசில் வைக்கணும். இதெல்லாம் குக்கரில் போட்டு 5 விசில் வச்ச பிறகு இது மாதிரி வரும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு, அந்த வெங்காயம் நல்லா மேஷியாக குக் ஆகிடுச்சு, அதே மாதிரி அந்த 2 பருப்பும் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இது மாதிரி குக்காய் வரணும். இதுவே வந்து பாதி சாம்பாரோடைய ஃப்ளேவரை கொடுக்கும். இது தனியாக வைங்க. இப்போது முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிறோம். இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த போல் ஃபுல்லாக இப்போ பருப்பு இருக்குது. இந்த பருப்பு, இந்த வெங்காயம், இந்த தக்காளி எல்லாம் சேரும்போது இது மாதிரி 2 மடங்கு சாம்பார் கிடைக்கும். 25-30 பேர் சாப்பிட்லாம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் 4 பேருக்கு எவ்வளோ குறைச்சிக்கணும் அவ்வளோ குறைச்சிங்க. இங்கே நான் வந்து 100 ml புளி தண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் புளி, ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை 100 ml தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சி ஸ்ட்ரெயின் பண்ணால் எனக்கு 100 ml புளி தண்ணி கிடைக்கும். அந்த புளி தண்ணி இங்கே வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு 50 கிராம் பொடிச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 4 தக்காளி பழம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த நெய் சூடான உடனே கருவேப்பிலை, தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வாட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வாட்டுங்க, இந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகணும்.
இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில இந்த நாலு தக்காளி பழத்தை போட்டு நல்லா சாப் பண்ணி போட்டு இதை நல்லா வாட்டியிருக்கேன். இதை வாட்டின பிறகு அந்த 100 ml புளி தண்ணியை இதில் ஊற்றுறேன். அந்த புளி தண்ணியை ஊற்றினோடனே 50 g வெல்லத்தையும் இதில் போடுறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 150 ml தண்ணி 150 ml தண்ணி இதில் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுறேன். இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னா இந்த புளி வெள்ளத்துடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் ஆகணும். இது பச்சை ஸ்மெல் இருந்ததுன்னா சாம்பார் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8-10 நிமிஷத்துக்கு பாயில் ஆகும். இப்போது அந்த புளி தண்ணி வெள்ளம் தக்காளி போட்டு அந்த நெய்யில் கருவேப்பிலை போட்டு இது மாதிரி பாருங்கள் திக்காக குக் பண்ணிட்டோம். இந்த திக்காக குக் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டேஜில் இங்கே வேக வச்சிருக்கிற இந்த பருப்பு முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் பண்ணோம் இல்லைங்களா, 5 விசில் வச்சோமே அதை இதில் கொட்டுறோம். கொட்டி இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி 500 ml நான் தண்ணி ஊற்றுறேன். கன்சிஸ்டன்சி சாம்பாரோட கன்சிஸ்டன்சி தெரியணும் உங்களுக்கு, ஹோட்டல் எப்படி இருக்கணும்னு அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா நான் இதில் வந்து நான் போட்டிருக்கிற தாளுக்கு நான் சொன்ன தண்ணி கணக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அந்த திக்னஸ் இல்லைன்னா தண்ணி ஜாஸ்தி ஆகணும். ஸோ தண்ணி வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து நீங்கள் ஊற்றிங்க. இதை பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றின பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்படி இது மாதிரி கொதி வரணும். அந்த தக்காளி அந்த பருப்பு அந்த முருங்கைக்காய் வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்தோடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சுருங்க. இந்த கடாயில் இது வந்து இப்போ 3/4 வேலை முடிஞ்சு போச்சு, என்ன கால்வாசி வேலை தான் இருக்குது, அது அங்கே இருக்கட்டும். இப்போது முக்கியமான விஷயம் மேட்ரி தான், ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சு மந்த்ரா கடலெண்ணெய் நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் போட்டிருக்கேன். இது சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடனே நான் இங்கே வந்து இவ்வளோ சாம்பாருக்கு 3 நம்பர் வெங்காயம், 3 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கியூப்ஸாக வெட்டியிருக்கேன், அந்த வெங்காயத்தை இதில் போடுங்க. வெங்காயம் கட்டிங் பார்த்துங்க, கேமராவில் டைட்டாக காட்டினா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கிடையாது, ஃபைன் சாப் கிடையாது, பெரிய பெரிய மொத்தையாக கிடையாது, இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கியூப்ஸாக வெட்டியிருக்கேன். இது ஆயிலில் போட்டோன்னே இது தனித்தனியாக விரியும், ஒவ்வொன்றா வெளியில் வரும், அது உங்களுக்கு சாம்பாரில் கிடைக்கணும், ஒவ்வொரு பீஸாக கிடைக்கணும் ஒவ்வொரு வாய்க்கும். இதை நல்ல ஜூசி டெக்ஸ்சருக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். மீன்வைல் இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம சாம்பார் 3/4 குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே இது மாதிரி நல்ல லேவிஷாக இவ்வளோ கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி அங்கே இருக்கட்டும், அதை கொத்தமல்லி போட்டு கலக்காதீங்க, அது அப்படியே அது அது மேலே இருக்கட்டும். ஓகே, இந்த வெங்காயம் வந்து லைட்டு கோல்டு ப்ரௌன், ஜாஸ்தி குக் ஆகக்கூடாது, லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அவ்வளோதான். அந்த நான் எனக்கு வேண்டிய கலர் வந்துருச்சு, அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, கட்டி பெருங்காயம்னு சொன்னேன், பேக்கெட்டில் கிடைக்கும், கட்டியாக இருக்கும், கோந்து மாதிரி இருக்கும், அந்த கட்டி பெருங்காயத்தை இங்கே தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 15 g அப்படின்னு வச்சிங்களேன், 15 g வந்து நீங்கள் ஒரு 50 ml சுடு தண்ணியில் ஊற்றி இது மாதிரி கரைச்சிங்க, கரைச்சாதோ இது மாதிரி ஆகிடும். இந்த கரைச்ச இந்த பெருங்காயத்தை இந்த வெங்காயத்து மேலே போடுங்க. போட்டோன்னே கத 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 கதகான்னு தத்தளிப்பான், தத்தளித்த உடனே கேஸும் ஆஃப் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு, பெருங்காயம் தண்ணி ஊற்றணுன்னு டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி ஆகிடும். கேஸை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த சாம்பார் பொடியில் 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம பண்ண அந்த சாம்பார் பொடியில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் ஆயில் சூடாக இருக்கும்போது பெருங்காயம் தண்ணி ஊற்றின உடனே இந்த வெங்காயத்து மேலே கொட்டி இதை நல்லா கட 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 மிக்ஸ் பண்ணுங்கள்.
நம்ம இந்த பச்சை இன்கிரிடியன்ஸ் போட்டுருக்கோம், இதில் எதுவுமே நம்ம வேக குக் பண்ணல. அந்த முதல்ல போட்ட சாம்பார் பொடிக்கு போட்ட பொருள் எதுவுமே நம்ம ரோஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இந்த எண்ணெயில் இப்போ தான் குக் ஆகுது. ஸோ அந்த சூடுலேயே இந்த பாருங்கள் சைடெல்லாம் பாருங்கள், அந்த சூடுலேயே அப்படியே பபுள் பபுள் பபுளாக வருது. இந்த சாம்பார் பொடி இவ்வளோ வெந்த இவ்வளோ குக்கானால் போதும். இதை அந்த கொத்தமல்லி மேலேயே ஊற்றுங்க சூடான ஆயில். ஊற்றி கேஸை பற்ற வச்சு இவனை கேஸ் மேலே வைங்க. கேஸ் மேலே வச்சு கேஸை ஸ்லோவில் வச்சு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆஹா நல்லா இருப்பாருங்க. சும்மா ஒரே ஒரு கொதி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஓவர். இதை கொத்தமல்லி போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய்யை இது மாதிரி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமா திறந்தீங்கன்னா அந்த அரோமா அந்த நெய் அந்த கொத்தமல்லி அந்த சாம்பார் பொடி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் அரோமா வரும். இது வந்து எங்கள் ஹோட்டலில் நாகராஜ் மாஸ்டர் இப்படி தான் செய்வார். இந்த பவுடர் எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது வந்து எவ்வளவோ ஜென்ரேஷன்ஸுக்கு பாஸ் ஆன ஜென்ரேஷனுக்கு கொடுத்த ரெசிபி இது. இதை நான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். தி மோஸ்ட் அத்தென்டிக் டிஃபன் சாம்பார். இதை விட ஒரு அல்டிமேட் சாம்பார் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்றதில்லை. ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிஃபன் சாம்பார் உங்களுக்காக ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் துர்காலஞ்சம் ஃப்ரம் த வெட்டரன் மிஸ்டர் சதாஷிவ் பட் தேங்க்ஸ் டு ஹிம். இந்த மாதிரி ஒரு சாம்பார் நாங்கள் பண்ணி துர்காலஞ்சமில் வந்து பீப்புள் யூஸ் டு கம். 4 இட்லி வாங்கி இவ்வளோ பேர் தூக்கு பாத்திரம் கொண்டு வராங்க சாம்பார் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 4 இட்லிக்கு இவ்வளோ தான் சாம்பார் வேணும். அதுக்கப்புறமா அவங்க அதை மத்தியானம் சாப்பாடுக்கும் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ரைஸுக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் சாம்பார். ஒரு ரொம்ப சிம்பிளான பருப்பு சாம்பார் பொடி போட்டு செய்கிற சாம்பார் உங்களுக்காக இன் மை கிச்சன் ஜஸ்ட் ஃபார் யூ இன் வெங்கடேஷ் பட்ஸ். இதயம் தொட்ட சமையல் மை ஸ்டைல்.